ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளாக ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்த காய்கறிகள் பார்த்திங்கன்னா, 3 வெங்காயம், 1 குடமிளகா, 1.5 கேரட்டு, 1 உருளைக்கிழங்கு, கோஸ் வந்து ஒரு ஹாஃப் கோஸ் வந்து நான் எடுத்துருந்தேன். இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து கட் பண்ணிக்கிட்டு, ஃபஸ்ட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் குடமிளகா, அதுக்கப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, இதெல்லாமே போட்டு வந்து நீங்கள் தாளிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு தாளிக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா எண்ணெயில் அந்த பச்சை மிளகா கூட கட் பண்ணி போட்டுட்டு, உங்களுக்கு வேணும்னா இந்த பிரிஞ்சிக்கு போடுவோம் இல்லையா, அந்த பட்டை லவங்கம் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ வதங்குற நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்க விட்டதுக்கப்புறம் கோஸ் வந்து நம்ம கட் பண்ணியிருப்போம்ல, அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து கோஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து சாஃப்ட் வந்து ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் தேவைக்கேற்ப உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து போட்டுட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. அதே போல் அதுக்கு முன்னாடி சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப் வந்து நான் ஆட் பண்ணி நான் கலந்து விட்டுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சாதம் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஊற வச்சுருந்தேன், அது ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து சாதத்தை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சாதம் வந்து நல்லா பக்குவமானதுக்கப்புறம், ஸோ இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு நம்ம நல்லா உதிரி உதிரி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கலந்து விட்டுட்டால் நமக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நீங்கள் சூடாக சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு கெட்டு போயிடும், அதனால் சொல்ல வரேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் கொஞ்சம் லேசாக சூடு பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.